காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவரை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய கத்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்காக நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடையவனா இருக்கிறேன் சரி இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன தெரியுங்களா அது தீத்து புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலாம் வசனத்தில் வருகிறது என்ன அது நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு இதைத்தான் என்னுடைய செய்திக்கு தலைப்பாய் வைத்திருக்கிறேன் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு செய்தியின் தலைப்பு ஆரோக்கிய உபதேசமா அறுசுவை உபதேசமா இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பாக நான் வைத்திருக்கிறேன் இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியத்திற்கு நேர் எதிராக எதை சொல்லலாம் வியாதியை சொல்லலாம் ஆரோக்கியமின்மை வியாதி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வேதாகமத்தில் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு நேர் எதிராக வியாதி என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்படவில்லை ஈர்ப்பான உபதேசத்தை குறித்து பேசி பேசியிருக்கிறது கவர்ந்திருக்கக்கூடிய உபதேசத்தை குறித்து பேசி பேசியிருக்கிறது அது என்ன எப்படி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதனால் செய்தியினுடைய தலைப்பை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க ஆரோக்கிய உபதேசமா அரிசுவை உபதேசமா ஏன் அந்த தலைப்பை வைத்தேன் என்று சொன்னால் பொதுவாக இந்த ஆரோக்கியம் என்கிற ஒரு பதம் எங்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் உடல் சம்பந்தமான விஷயத்துல தான் பயன்படுத்தப்படும் ஆனால் தேவன் எதற்காக இதை எழுதி வைத்திருக்கிறார் ஆவிக்குரிய விஷயத்திற்கு ஆரோக்கியம் என்கிற வார்த்தையை இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் உடலுக்குரிய விஷயத்திலேயே நல்லா பாருங்க ஆரோக்கியமான உணவா அறுசுவை உணவா ஆரோக்கியமான உணவுக்கு நேர் எதிராக என்ன வரும் அறுசுவை உணவு தான் வரும் ஆனால் பெரும்பாலும் பாருங்க ஆரோக்கியமான உணவு எப்பொழுதுமே அறுசுவையாக இருக்காது நல்ல சுவையான அறுசுவையான உணவு ஆரோக்கியமாக இருக்காது ஏதாவது ஒன்றை தான் ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டுமே ஒரு சேர அமைவது என்பது மிக கடினம் ஆனால் மக்கள் எதை விரும்புகிறாங்க ஆரோக்கிய உணவை விரும்புகிறாங்களா அறுசுவை உணவை விரும்புகிறாங்களா நமக்கு தெரியும் எது ஆரோக்கியம் எதை சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நமக்கு தெரியும் ஆனாலும் கூட அரிசுவை உணவிற்கு நம்மளுடைய நாவுகள் அடிமைப்பட்டு கிடக்கின்றன நாம் நினைத்தால் கூட ஆரோக்கியமான உணவுக்கு நம்மளுடைய மனது செல்லுவதில்லை நமக்கு தெரிகிறது ஆனாலும் கூட நம்மளுடைய உடல் அறுசுவை உணவை தேடுகிறது எங்களுடைய சபையில் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த மீட்டிங் ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய தளத்திலே நாங்கள் வைத்து நடத்தினோம் அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மூலிகை சாப்பாடுகளை வழங்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அப்ப மதிய உணவு எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த ஹோட்டலில் இருந்தே நாங்கள் உணவை நாங்கள் ஏற்படுத்தி தயார்படுத்தி கொடுத்தோம் நிலைமை என்ன தெரியுங்களா யாராலையும் சாப்பிடவே முடியல சிலர் வந்து சொன்னாங்க பிரதர் நீ அடுத்தெல்லாம் மீட்டிங் வைக்கும் பொழுது தயவு செய்து இந்த மாதிரி உணவெல்லாம் வேண்டாம் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் அது சாப்பிடுவதற்கு கடினமா இருந்ததுதான் ஆனால் அது உடலுக்கு ரொம்ப நல்லது ஆனால் பல வேலைகளிலே நாம இது போன்ற ஆரோக்கியமான உணவை நாம் விரும்புவதில்லை ஆனால் தேவன் நமக்கு ஒரு கட்டளையாகவே இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை நீ பேசு என்று சொல்லுகிறார் அப்ப முதல்ல நாம எது ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா அதனால இது மூன்று முக்கியமான குறிப்புகளை கொண்டு நான் உங்களிடத்தில் நான் அதை பேச போகிறேன் நம்பர் ஒன் எது ஆரோக்கியமான உபதேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முத முதலாக இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் நன்றாக கவனித்துக் நான் எங்கெல்லாம் ஆரோக்கியமான உபதேசம் ஆரோக்கியம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேனோ நீங்கள் அதை ஆவிக்குரிய ஆன்மீகமான வாழ்க்கைக்குரிய ஆரோக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை குறித்து நான் பேசவில்லை உடல் ஆரோக்கியம் ஆவதை குறித்து இந்த உலகத்துல கர்த்தரை அறிந்தவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் அவங்க அதுல நல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க நமக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் எந்த உணவை சாப்பிடணும் எந்த உணவை சாப்பிடக்கூடாது எப்படி இருந்தால் ஆரோக்கியம் கிடைக்கும் எப்படி இருந்தால் நோய் நொடியோடு வாழலாம் இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவே இவற்றையெல்லாம் தேர்ந்தெடுக்க போதுமானதாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது நாம பேசப்போகிற சத்தியம் என்னவென்றால் உபதேசம் ஆவிக்குரிய வாழ்க்கை சத்தியங்கள் இவைகளை குறித்து பேச போகிறோம் இதிலே ஆரோக்கியம் என்பதால் என்ன என்பதை குறித்து தான் தியானிக்க போகிறோம் சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆரோக்கியம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதிலிருந்தே நாம எது ஆரோக்கியமான உபதேசம் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள முடியும் முதல்ல இயேசு என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்போ பவுலுடைய வார்த்தையிலிருந்து இந்த ஆரோக்கியமான உபதேசம் எது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம் சரி மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மத்திய ஈ பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தை வாசிக்கிறேன் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே நல்லா கவனிச்சுக்கோங்க ஆண்டவர் மனம் திரும்புதலின் சத்தியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் பல அதை காது கொடுத்து கேட்பதற்கும் ஆயத்தமாக இல்லை அப்படியே கேட்டாலும் அப்படி ஏனோதானோ என்று மந்தமாய் கேட்டு தங்களுடைய இருதயத்தில் அதை உணராமல் அதை அப்படியே இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு விடுவது போல விட்டு விட்டு கொண்டிருந்தாங்க அதைத்தான் ஆண்டவர் பேசுகிறார் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படியானால் எது உண்மையான ஆரோக்கியம் மனம் திரும்புதல் சத்தியத்தை சரியாய் பின்பற்றுதல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடியதான வியாதிகளை கண்டறிந்து குணப்படுத்துவது சரியான ஒரு செயல் என்று சொல்லுவோமானால் அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எந்த இடத்திலே விழுந்து போய் கிடக்கிறேன் எனக்கு இப்பொழுது என்ன தேவை நான் பாவத்தில் இருக்கிறேனா என்பதை எல்லாம் அறிந்து மனம் திரும்பி வருவதற்கு பெயர் தான் சரியான ஆரோக்கியம் அதுதான் நன்றாக குணமடைதல் என்று அர்த்தம் ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாங்க நிறைய பேர் இந்த உடல் ஆரோக்கியத்தை குறித்து அதிக விழிப்புணர்வு உடையவர்களாக இருப்பாங்க கிறிஸ்தவர்களும் கூட அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றியதாகவே இருக்கும் ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பத்தி உள்ளான மனிதன் அந்த ஆத்மாவில் வரக்கூடிய ஆரோக்கியத்தை பத்தி அந்த அளவுக்கு கவலையற்றவர்களா இருப்பாங்க நான் இப்பொழுது சொல்லுகிறேன் ஒருவேளை நீங்க வியாதியோடு கூட மறித்தால் ஒருவேளை நீங்கள் குணப்படுத்த முடியாத ஏதோ ஒரு பெரிய வியாதியோடு கூட மறிக்கலாம் ஆனால் ஆத்துமாவிலே நீங்கள் சுத்தப்படுத்தப்படாமல் ஆத்துமா வியாதி ஆரோக்கியமாகாமல் நாம் மறித்தோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு நஷ்டம் நாளைக்கு பரலோகத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் பரலோக வாயிலே நின்று கொண்டு நீ காய்ச்சலோடு மறித்து விட்டாய் நீ கேன்சரோடு மறித்து விட்டாய் எய்ட்ஸ் வியாதியோடு மறித்து விட்டாய் என்று சொல்லி நம்மை பரலோகத்திற்கு வரவிடாமல் தடுத்து அனுப்புவாரா நிச்சயமா இல்லை என்னுடைய ஆத்மா ஆரோக்கியமாகாமல் என்னுடைய உள்மனது என்னுடைய இதயம் ஆரோக்கியமாகாமல் நான் மறித்தேன் என்று சொன்னால் நான் பெரிய நஷ்டத்தை சந்திப்பேன் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவருடைய இருதயம் கொளுத்து என்று சொல்லுகிறார் அப்ப உண்மையான ஆரோக்கியம் எதுங்க உள்ளான மனிதனில் ஏற்படக்கூடிய மாற்றமும் பரிசுத்தமும் நீதியும் சுத்தமும் இதுதான் உண்மையான ஆரோக்கியம் அப்போ இதை குறித்து என்ன பார்க்கலாம் நான்காம் அதிகாரம் வசனம் பாருங்க வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துண செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு நல்லா கவனிச்சிங்களா வசனம் என்ன சொல்லுகிறது எது ஆரோக்கியமான உபதேசம் தெரியுங்களா மூன்று இரண்டாவது வசனத்துல இருக்குங்க எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு உபதேசிக்கக்கூடியவைகள் இன்றைக்கு ஒரு மனிதன் தவறான வழியிலே போகும் பொழுது அவர்களை கண்டனம் பண்ணுதல் அவர்களை கடிந்து கொள்ளுதல் அவர்களை திருத்த முற்படுதல் இது ஆரோக்கியமான உபதேசம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்துல இப்படியாக நாம வாசிக்கிறோம் தீத்து இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பாருங்க முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களும் இருக்கும்படி புத்தி சொல்லு அவர்களிடத்துல விசுவாசம் இருக்கு அன்பு இருக்கிறது பொறுமை இருக்கு அதிலே இன்னும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இவைகள் மாற வேண்டும் இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் போதுமானதாக இல்ல அன்பு போதுமானதாக இல்லை பொறுமை போதுமானதாக இல்லை இவைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது ஆரோக்கியம் அடைய வேண்டி இருக்கிறது அப்ப உண்மையான ஆரோக்கியம் எது உடல் ஆரோக்கியமா பணத்தை சம்பாதிப்பதா இல்லை இல்லை தொண்ணூறு வயது வரைக்கும் நீடூடி வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது தேவன் இல்லை என்று சொல்ல எத்தனையோ அரசியல்வாதிகள் நூறு வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க தேவன் உண்டு என்று சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்கு முன்பதாகவே மறித்தும் போயிருக்கிறார்கள் ஆயுசு நாட்கள் அல்ல கர்த்தருடைய நமக்கு வைத்திருக்கிற நோக்கம் ஆயுசு நாட்கள் தான் உண்மையான ஆரோக்கியமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை இந்த உலக மனிதன் வேண்டுமானாலும் அப்படி சொல்லலாம் ஆயுசு நல்ல வேலை நல்ல உடமைகள் நல்ல இருக்கக்கூடிய இடம் இவைகள் எல்லாம் ஆரோக்கியம் இதுதான் மனிதனுக்கு தேவை என்று இந்த உலகம் நினைக்கலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க எது உண்மையான ஆரோக்கியம் உள்ளான மனித மனம் திரும்புதலும் பரிசுத்தமும் அதுதான் உண்மையான ஆரோக்கியம் அப்போஸ் நாய் பவுல் சொல்லுகிறார் தவறான வழியிலிருந்து கண்டித்து உணர்த்தக்கூடிய உபதேசங்கள் தான் உண்மையான ஆரோக்கியமான உபதேசங்கள் திமுகக்கு அப்போஸ் நாயிய பவுல் ஒரு அற்புதமான சத்தியத்தை வெளிப்படுத்தினார் ஒன்று திமுத்தியின் புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்திலேயே திமுத்தி நீ எதை குறித்து பேசணும் தெரியுமான்னு ஆரம்பிக்கிறாரு அதை பாருங்களேன் ஒன்று திமுத்தியினுடைய புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவா இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவா இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டி கொண்டபடியே செய்வாயாக இந்த வசனம் உங்களுக்கு புரிகிறதா பாருங்களே மூன்றாவது வசனத்துல அவர் என்ன சொன்னாரு தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவா இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிறது கட்டுக்கதைகளுக்கு ஏதுவாய் இருக்கக்கூடியது இவைகளை எல்லாம் ஆரோக்கிய மற்ற உபதேசம் சொல்லலாங்க பக்தி விருத்தியை உண்டு பண்ணாத உபதேசங்கள் என்னுடைய உள்ளான மனிதனை மாற்றுவதற்கு எதுவான சத்தியத்தை போதிக்காமல் மேலோட்டமான சில கட்டுக்கதைகளை குறித்து பேசிக் கொண்டிருப்பது தர்க்கமான விஷயங்களை குறித்து பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது வெறும் இன்ஃபர்மே இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டடிஸுக்கு மாத்திரமே அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது இவைகள் எல்லாம் ஒருபோதும் ஆரோக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணாது ஒரு சகோதரன் சகோதரனிடத்தில் கேள்வி கேட்டார் காயினுடைய மனைவி யார் நீங்க எனக்கு சொல்லியே ஆகணும் லோத்துவினுடைய மனைவி பெயர் என்ன நீங்க உங்களுக்கு தெரியுமா நான் கேட்கிறேன் காயினுடைய மனைவி பெயரோ அல்லது காயினுடைய மனைவி யார் என்று தெரிகிறதுனாலே என்னுடைய உள்ளான மனதிலே எதுவும் மாற்றம் வரப்போகிறதா லோத்துவினுடைய மனைவியினுடைய பெயர் தெரிந்து கொள்வதனாலே ஏதாவது மாற்றம் வரப்போகிறதா கிடையாது தேவன் சிலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டாம் என்பதற்காகவே இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு இருக்கிறார் ஆனால் அநேகர் வேதாகமத்தில் ஆரோக்கியமான உபதேசம் பரிசுத்தத்துக்குரிய உபதேசம் நீதிக்குரிய உபதேசம் இவைகளை அதிகமாய் முக்கியத்துவப்படுத்தாமல் எது நமக்கு வேண்டுமென்றே மறைக்கப்பட்டிருக்கிறதோ அதை குறித்து ஆராய்ந்து தங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள் வேதத்தை ஆராயலாம் தப்பில்லை இவைகள் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும் கேள்வி கேட்பவர்களுக்கு நாம் பதில் கொடுப்பதற்காக இவைகள் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் இவைகள் எனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வராது இது ஒருவேளை நான் அறியாமலே மறித்து போனாலும் கூட அது எனக்கு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணி விடாது அப்போஸ் நான் பவுல் அதைத்தான் சொல்லுகிறார் அன்றைக்கு யூதர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பரம்பரை பட்டியலை மனப்பாடம் செய்து அதை குறித்து பேசி கொண்டு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்பொழுதுமே அந்த பரம்பரை பட்டியலை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே கிடப்பாங்க அதனாலதான் அப்போ பவுல் சொன்னார் வம்ச வரலாறுகளை குறித்ததான தர்க்கங்கள் வாக்குவாதங்கள் இவற்றையெல்லாம் விட்டு விலகி நீயோ ஆரோக்கியமான விஷயத்தை குறித்து பேசு தெய்வீக பக்தி விருத்தி கேதுவானவைகளை குறித்து பேசுன்னு சொல்றாரு இன்றைக்கு நம்மளுடைய சபைகளிலே ஆரோக்கிய உபதேசங்கள் இருக்கின்றனவா இதுதான் என்னுடைய கேள்வி மூன்று குறிப்புகள் என்று சொன்னேன் அல்லவா முதல் குறிப்பு எது ஆரோக்கியமான உபதேசம் என்று நாம தியானித்தோம் நம்பர் டூ எது அறுசுவையான உபதேசம் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு நேர் எது என்னங்க ஆரோக்கிய மற்ற உபதேசம்னு சொல்லலாம் நான் என்ன தலைப்பு வச்சிருக்கிறேன் அறுசுவையான உபதேசம்னு தலைப்பு வச்சிருக்கிறேன் எது அறுசுவையான உபதேசம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க இந்த பக்கம் ஐஸ்கிரீம் வைங்க இந்த பக்கம் கபசுர குடிநீரை வைங்க எதை விழுந்து அடிச்சுக்கிட்டு வந்து எடுப்பாங்கன்னு பாக்கலாம் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி வருவாங்க எதை எடுப்பதற்கு கபசுர குடிநீரையா இல்லை ஐஸ்கிரீம் ஏன் இதை சாப்பிட்டால் கொரோனாவில் இருந்து தப்பிக்க முடியும் இதை சாப்பிட்டால் கொரோனாவே வரும் தெரிந்தாலும் அவர்களுடைய நாவு கட்டுப்படுத்த முடியாத நிலைமையிலே அதற்கு மயங்கி கிடக்கிறது ஆகையால் அதை நோக்கி ஓடுகிறார்கள் இந்த சம்பவத்தை அப்படியே ஞாபகத்துல வச்சுட்டு இந்த வசனத்தை வாசிங்க எது அரிசுவை உபதேசம் தெரிஞ்சு போயிடும் ரெண்டு தீமோத்தியினுடைய புஸ்தகம் ரெண்டு தீமொத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பாருங்க ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் எதை பொறுக்க மனதில்லாமல் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் ஏன் அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியல எந்த ஆரோக்கியத்தை அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியாது முந்தின வசனத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்தோம் ஏன்னா எந்த சமயத்திலும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொன்னார் பாத்தீங்களா என்னது கண்டனம் என்னது கடிந்து கொள்ளுதலா ஐயோ இது எங்களுக்கு ஆகாது அதைத்தான் அடுத்த வசனத்தில் அவர் எழுதுகிறார் அதை அவர்கள் பொறுத்து கொள்ள மனதில்லை ஆகவே என்ன செய்வாங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன் அதை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்களுடைய செவிகளிலே ஒரு பெரிய ஒரு வடிகட்டியை வைத்திருக்கிறார்கள் செவியில வடிகட்டியா ஆமா அது என்ன வடிகட்டி அவர்களுடைய உள்ளான மனிதனிலே ஏற்படக்கூடியதான மாற்றத்தை விளைவிக்கும் உபதேசத்தை தடுக்கக்கூடிய வடிகட்டி அந்த உபதேசம் வந்தா அவங்க இருதயத்தில் மாற்றம் வரும் குத்தப்படுவார்கள் அது கஷ்டம் லைஃப் அது அது ரொம்ப கடினம் விட்டு கொடுக்கணும் மன்னிப்பு கஷ்டப்படணும் இந்த மாதிரி உபதேசம் நமக்கு வேண்டாம்ப்பா அப்ப ரெண்டு காதலி என்ன செஞ்சிடலாம் ஒரு பெரிய வடிகட்டியை மாற்றி வைத்து விடலாம் எதை மட்டும் நம்ம கேட்கலாம் அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க செவி உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு இந்த இடத்துல தங்களுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை சேர்த்துக்கொண்டு என்று சொன்னாலும் சரி போதகங்களை கேட்டுக்கொண்டு என்று சொன்னாலும் சரிதானே ஏன் அந்த மாதிரியான போதகர்களை அவர்கள் சேர்த்துக் தங்களுடைய காதுக்கு எப்பொழுதும் இனிமையான வார்த்தை வந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு இடத்துல கூட மனம் திரும்ப ஆயத்தமாக இல்லை தாங்கள் செய்த தவறுக்காக துணி அளவும் வருத்தப்பட மாட்டாங்க ஆனால் தாங்கள் தவறு செய்திருந்தாலும் பாவம் செய்திருந்தாலும் தங்களுக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதம் கிடைக்குமா தேவன் எங்களை ஆசீர்வதிப்பாரா எங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றுவாரா நான் எங்களுடைய பெயர் உயர்த்தப்படுமா எப்பொழுதுமே தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கேட்பதற்காக தங்களுடைய செவியை தீட்டி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு ஏற்ற போதகர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த போதகர்களை தங்களுக்கு திரளா சேர்த்துக் கொள்ளுவாங்கன்னு வேதவசனம் சொல்லுகிறது இது அறுசுவையான உபதேசம் இது போன்ற உபதேசம் யார் என்ன செய்வாங்க தெரியுங்களா ஜனங்களுடைய காயங்களை மேற்பூச்சாக பூசி விடுவார்கள் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் ஒரு சகோதரன் ஏதோ ஒரு பிரச்சனை என்று வருகிறாரா அந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன என்பதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டி இருக்கிறது ஒருவர் ஒருவேளை தன்னுடைய அதீத இச்சையினாலும் ஆசையினாலும் அதிகப்படியான கடனை வாங்கி வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றி திரிந்து கொண்டு சோம்பேறித்தனமாய் வாழ்ந்து ஊரெல்லாம் கடனை வாங்கி தன்னுடைய குடும்பத்தை பால்படுத்தி கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவர் ஒரு போதகர்கிட்ட வருகிறார் ஐயா இந்த தேவன் என்னுடைய கடனை மாற்றுவாரா அப்படின்னு கேட்டா நாம் என்ன சொல்லணும் நிச்சயமாக மாற்றுவார் தான் ஆனால் இந்த கடன் இப்பொழுது மாறும் என்று சொன்னால் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமான கடனில் தான் நீங்க விழுவீங்க ஏன் தெரியுங்களா நீங்கள் இன்னும் மாறவில்லை உங்களுடைய இச்சைகள் இன்னும் மாறவில்லை உங்களுடைய சோம்பேறித்தனங்கள் இன்னும் மாறவில்லை அப்படியே இந்த கடன் தீர்க்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் என்ன செய்வீங்க கடனில் தான் விழுவீங்க அப்ப தேவன் முதலாவது என்ன செய்கிறார் தெரியுங்களா உங்களை சரி செய்கிறார் உங்களை மாற்றுகிறார் முதல்ல நீங்க என்ன செய்யணும் இதெல்லாம் தவறுன்னு ஒத்துக்குங்க நீங்க உங்களுடைய வருமானத்திற்கு மீறி ஆசைப்படக்கூடியதை குறைத்து கொள்ளுங்க விட்டு கொடுங்க சில பொருள்களை பார்க்கும் பொழுது ஆசை அதிகமாய் வருகிறது விட்டு விடுங்கள் இதுதான் ஆண்டவர் சொல்லுவார் இப்படித்தான் ஆண்டவர் நம்மை குணப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் இது கடிந்து கொள்ளுதலின் உபதேசம் இது கண்டனம் பண்ணுகிற உபதேசம் ஆனால் இதுவே அரிசுவை உபதேசம் எப்படி இருக்கும் தெரியுங்களா பரவாயில்ல நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல கடனை வாங்கிட்டீங்க ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுங்க அதையெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு நீங்க உங்களுக்கு பாருங்க இதை செஞ்சிருங்க அதை செஞ்சிருங்க சபைக்கு காணிக்கு போட்டுருங்க தேவன் உங்களை என்ன செய்ய போறாரு அடுத்த மாசமே கடனை மாற்றப் போகிறார் அல்லது ஏதோ பொருத்தனை பண்ணி நீங்க ஜெபிச்சிருங்க ஆண்டவர் உங்கள் கடனை மாற்றி விடுவார் நாம் சரியாகாமல் நான் என்ன பொருத்தனை பண்ணாலும் சரி எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் சரி என்னுடைய கடனை ஆண்டவர் மாற்றுகிறதுனால ஒரு பயனும் இல்லை ஏன்னா நான் சரியாகவில்லை நான் அடுத்து இன்னும் என்னதான் செய்வேன் கடனில் தான் விடுவேன் ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன தேவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் என்னை சரி செய்யும் விதமாக இருக்கும் ஆக கர்த்தர் கடனை அடைப்பாரா எஸ் ஆப்கோர்ஸ் கர்த்தர் நிச்சயமா கடனை அடைப்பார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதற்கான காரணத்தை என்ன செய்வார் கண்டறிந்து நாம் அதிலே மனம் திரும்பி அதை விட்டுவிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இதுதான் ஆரோக்கியம் அதுவோ அறுசுவை இன்றைக்கு நிறைய மருத்துவமனைகளில் கூட விளம்பரங்கள் கூட இப்படித்தான் வருகிறது உங்களுக்கு டயாபட்டிஸா உங்களுக்கு சர்க்கரை வியாதியா இருதய வியாதியா எந்த பத்தியமும் இருக்க தேவையில்லை உணவு கட்டுப்பாடுகள் தேவையில்லை எதை வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் உங்களுடைய நோய் குணமாகிவிடும் விளம்பரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா எனக்கு வந்திருக்கிற நோய் குணமாகணும்னா நான் சில கட்டுப்பாடுகளாக இருந்துதான் ஆகணும் ஆனா ஏன் இந்த மாதிரி விளம்பரம் வருகிறது மனிதர்கள் தங்களுடைய சுய இச்சைக்கு அடிமையாகி இருக்கிறாங்க அதனாலதான் எனக்கு வியாதி வந்தாலும் சரி நான் உணவை கட்டுப்படுத்த மாட்டேன் எதிலும் கட்டுப்பாடா இருக்க மாட்டேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு வியாதி குணமாக வேண்டும் என்று உலகமே நினைக்கக்கூடிய நிலைமையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த நிலைமைதான் வந்திருக்கிறது பிரியமானவர்களே இது மாற்றப்பட வேண்டும் என்ன ஆனாலும் சரி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் எதுவா இருந்தாலும் சரி நானே பாவம் பண்ணாலும் சரி அதை பத்தி நான் கவலை இல்லை அது மாற்றப்பட வேண்டும் இது என்ன மாதிரியான போக்கு இது என்ன மாதிரியான கிறிஸ்தவம் இந்த அரிசுவை உபதேசத்தை கொடுப்பதற்கு அப்போசனாகிய பவுல் வரவில்லை அடவுரை இயேசு கிறிஸ்து வரவில்லை இந்த அரிசுவை உபதேசத்தினாலே யாரும் மனமாற்றம் அடைய முடியாது வஞ்சிக்கப்பட்டு கீழே விழுந்து விட வாய்ப்பு இருக்கிறது அப்போ பவுல் பிலிப்பியரை பார்த்து சொன்னார் எனக்கு உண்டு என்று கேள்விப்படுகிற போராட்டமே உங்களுக்கும் உண்டு உபத்திரவத்தை சகிக்க நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஏன் எழுதினார் இன்றைக்கு நாம் அப்படி பேச முடிகிறதா இல்லை இல்லை நமக்கு எல்லாமே செவிக்கு இனிய வார்த்தைகளாக பேசவே நாம் விரும்புகிறோம் பயங்கரமான ஒரு அரிசுவை உபதேசத்திற்குள்ளாக நாம் மாட்டிக்கொண்டு கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்னை சரியாக்கக்கூடிய ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவைகள் நன்மை செய்ய வேண்டியிருக்கிறது பேச வேண்டியிருக்கிறது மூன்றாவது குறிப்பு ஒண்ணு நாம பார்த்தோம் எது ஆரோக்கியமான உபதேசம் இரண்டாவது பார்த்தோம் எது அரிசுவை உபதேசம்னு பார்த்தோம் நம்பர் த்ரீ மூணாவது எந்த உபதேசத்தை ஆண்டவர் பேச கட்டளையிட்டு இருக்கிறார் எதை பேச வேண்டும் தீத்து இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு வேற எதுவும் தேவையில்லைங்க வேற எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பவுல் கடைசியாக எபேசு சபையை விட்டு போகும் பொழுது அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன் அப்போது சில புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் பிரயோஜனமான உபதேசத்தை நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை பிரயோஜனமானவைகளில் எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன் உங்களுக்கு உபதேசித்தேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சில வசனங்கள் நாம் அறிந்து கொள்ளுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன இன்ஃபர்மேஷன் சில வசனங்கள் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த அறிந்து கொள்ளக்கூடிய சில உபதேசங்கள் ஒருவேளை நாம் அறியாமல் விட்டால் கூட அதனால பெரிய பாதிப்பு ஆனால் பிரயோஜனமான உபதேசத்துல ஏதாவது ஒன்றை நாம விட்டா கூட அது நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அதனாலதான் அப்போ பவுல் சொல்லுகிறார் பிரயோஜனமானவைகளில் ஒன்றை கூட நான் உங்களுக்கு என்ன செய்யவில்லை மறைக்கவில்லை அது என்ன தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் தேவனை விசுவாசிப்பதை குறித்தும் மனம் திரும்புதல் தேவனை அதிகமாய் விசுவாசித்தல் இந்த ரெண்டு அடிப்படையாய் கொண்டுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கட்டமைப்பை உருவாக்கப்படுகிறது இன்றைக்கு நாம் எதை பேச வேண்டியிருக்கிறது எல்லாவற்றையும் பேச வேண்டும் தான் ஆனால் நூறு சதவிகிதம் பிரயோஜனமான ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது பேசிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது கடுமையானவர்களே இன்றைக்கு நீங்கள் எதை விரும்பி கொண்டிருக்கிறீங்க ஆரோக்கியமான உபதேசத்தியா அறுசுவை உபதேசத்தியா தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த மக்களோடு மக்களாக நீங்க இருக்கிறீங்களா தப்பித்து கொள்ளுங்க நம்முடைய வாழ்க்கை ஒரு வியாதியுள்ள ஆரோக்கியம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறதா எச்சரிக்கை இந்த உலகத்துல வேண்டுமானாலும் அவைகள் எனக்கு ஆடம்பரமாக ஆசையாக பெருமையாக இருக்கலாம் ஆனால் இனி வருகிற உலகத்திலே அது எனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது என்னுடைய உள்ளான மனிதன் ஆரோக்கியம் உள்ளவனா இருக்க வேண்டும் என்னுடைய உள்ளான ஆத்மா ஆரோக்கியம் உள்ளதா இருக்க வேண்டும் அதற்கு ஆரோக்கியமான உபதேசம் அவசியப்படுகிறது இனி கடிந்து கொள்ளுதலை விரும்புங்கள் கடிந்து கொள்ளுதலை விரும்புங்கள் உங்களுடைய பாவம் சுட்டிக்காட்டப்படுவதை விரும்புங்கள் அதுவே ஆரோக்கியத்தை கொண்டு வரும் தேவனுடைய நாமத்திற்கு என்றும் என்றும் சதா காலங்களிலும் மைமை உண்டாவதாக ஆமை காட் பிளஸ் யூ